அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ரெண்டு விதமான பயிற்சிகள் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி மாதம் நிகழக்கூடிய சனி பயிற்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? சத்தியமாக மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் ஜெயிப்பமாக தோப்பமாங்கிற நிர்ணயிக்கக்கூடியது. குரு பயிற்சி காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டெண்ணம் இருந்துட்டுருக்கு. வருஷத்தினுடைய கடைசியில் ராகு கேதுவுடைய சின்ன மாற்றங்களும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த வருஷத்துக்குண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களே, மேஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது வருஷத்துக்குள்ள ஆரம்பம் தொடக்கம் உங்களுக்கு நல்லாவே இருந்துட்டுருக்கு. நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். புதிய தொழில் உங்களுக்கு கையெடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியான சில விஷயங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடவே இருந்துருக்கும். பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பார்வை இருக்கங்காட்டி ஒரு காரியத்தை அப்புறம் பண்ணிப்போமா அப்படிங்கிற சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், தொழில் ரீதியான குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கார். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எதனா வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. எதுக்குமே நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது என் கூட ஒரு பிரசித்தியான அஸ்ட்ராலஜர் கூட சொன்னார், ரிஷபராசிக்கு வீடு மட்டும் வாங்க வேண்டாம்னு சொன்னார். கண்டிப்பாக அஸ்ட்ராலஜர் சொல்கிறது ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருந்துருக்கு. நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தின் ஆரம்பம் இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப வருத்தம் இருக்கிற வாழ்க்கை வருத்தங்கள் தீரும். அதே போன்று பார்த்துட்டோம்னா அஷ்டமசனி முடிகிற காலகட்டம் இது. ஒரு பெரிய ஒரு கூட்டிலேருந்து ஒரு கிளியை பறக்க விட்டால் அது எப்படி வேகமாக பறக்குமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிகழும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, பறந்த உடனே தான் இத்தனை நாள் கூண்டிலே இருந்துட்டோம், வெளியில் எங்கே போகிறதுன்னு தெரியாது, எந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு தெரியாது. அதனால் அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமசனியுடைய தாக்கம் ஆரம்பிக்கிறது. எதுவுமே ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா உங்களை உறுதுணைக்காக உங்களை தேத்தி ஒன்றும் பண்ணாதுப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்காக இருக்கும். ஆனால் அஷ்டமசனியில் எது நல்லது எது கெட்டது யார் எப்படி என்னங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு பணம் பண விவகாரங்களில் மாட்டிக்காதீங்க. வேலையிலேருந்து டக்குன்னு மாறாதீங்க. மனைவி பேர்லேயோ அல்லது குடும்பத்தின் பேர்லேயோ எதுன்னு டெபாசிட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் ஒரு பயமும் சேர்ந்துருக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ அந்த பயங்கள் மட்டும்தான் பெருசாக தெரியுமே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு சாதகமான நிலையில் வரக்கூடியதாக இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சனி வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் எதாக இருந்தாலும் டிலே பண்ணிக்கிறது, அதே சமயத்தில் நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த தொழிலாக இருந்தால் கணக்கு வழக்கு பார்க்கறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். குரு பகவான் இப்போ நல்லா இருக்காரு. ஆனால் சனி 6ஆம் இடத்தில் வரும்போது ருணரோக சத்ருபாவம்னு சொல்லுவாள், பணவரவுகள்லாம் வரும், கடனை நிறையா வாரங்க வைக்கும். அதில் கவனம் என்பது தேவை. கடனால் சந்தோஷப்படுறது, கிரெடிட் கார்டுனால சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சந்தோஷம், வாகனத்தை பெருசாக வாங்கி சந்தோஷப்படுறதை விட பணத்தை சேமித்து அதை எப்படி பெருக்கிறதுங்கிற யோசிச்சு பண்ணி பாருங்க. மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. துளாராசி அன்பர்களே, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக, சொந்த பந்தங்களுடைய ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு பேரம் பேத்தி எடுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் கல்யாண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுவீங்க. ஏதேனும் புது இடம் மாற்றுறது, புது இடம் வாங்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது போன்ற நிகழ்வுகள்லாம் நடைபெறும். விருச்சிகராசி அன்பர்களே, சில நேரங்களில் யதார்த்தமான பயம், போன வாட்டி துளாராசிக்கு இருந்த இது அதே எனக்கு வருமா இருக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறத, மற்றவன் மேலே பழி போடுறத, இல்லை மற்றவா இந்த தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்களே நிர்ணயிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இடம் வாங்குறது வீடு வாங்குறதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த இடத்துல அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முழுசாக அட்வகேட்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க. மறதி அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம், நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குரு நல்ல சாதனமான இடத்துக்கு வர, ரொம்ப நாளாக திருமணம், குழந்தை இது போன்ற விஷயங்கள்னால
எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் போய் மன சந்தோஷமாக சந்தோஷமாக நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா ஜென்ம சனியிலேருந்து ரெண்டாம் இடத்துல சனி போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் இப்படி ரெண்டையும் சொல்ல முடியாது, 50-50 சொல்லலாம். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக யாரையும் நம்பும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கிய அஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடில் மூணாவது மனுஷால சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம இல்லாமல் நம்ம பேரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன், ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ராசியில் இருக்கிறது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயத்தில் மைனஸ், சில விஷயத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் கவனம், ஃபோனில் பேசும்போதோ சில லூஸ் டாக் பண்ணும்போதோ அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நம்ம தான் பெருசு நினச்சிக்கிறத விட அதில் ஓ இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா, அதில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பணத்தை வெளியில் காமிக்கிறத விட எந்த ஒரு மற்றவர்கள் காண்பிக்கக்கூடிய ஆசைகளுக்கும் மனமயங்காத செயல்பட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் 2023 உண்டான சனி குரு பெயர்ச்சியினுடைய மாறுதல்களை வைத்து பொதுவான பலன்கள் நம்ம பார்த்தோம். பிரத்யேகமான பலன்கள் எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்லேயே உங்களுக்கு அகப்பட்டுரும். ஏன்னா இந்த பெயர்ச்சியினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடி சனியும் 3 மாதத்துக்கு முன்னாடி குரு பெயர்ச்சியும் நமக்கு தெரிய வரும். ஆக இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த இந்த 2023 மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள், இறைவன் அனுகிரகத்தில் கெட்டதெல்லாம் போய் நல்லதே நடக்கணும்னு வேண்டிப்போம். வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.